மிகவும் பிரபலமான நட்சத்திரம் போலாரிஸ் பற்றி பார்க்கலாம். போலாரிஸ் வானத்தில் மிகவும் பிரபலமான நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை வாழ்நாளில் நாம் ஒரே ஒரு முறையாவது பார்த்திருப்போம். இந்த நட்சத்திரத்தை நார்த் ஸ்டார், வடக்கு நட்சத்திரம் என்றே பொதுவாக கூறப்படும். காரணம், இது எப்போதும் வடக்கு திசையிலேயே தெரிவதால் தான். சரி, போலாரிஸ் நட்சத்திரத்தை எப்படி எளிமையாக கண்டுபிடிப்பது என்றும் அதன் ஆச்சரியங்களையும் பார்க்கலாம். போலாரிஸ் சரியாக அர்சா மைனர் என்ற விண்மீன் தொகுதியில் தான் இருக்கும். இரவு வானத்தில் இன்று இரவு ஒரு 8 மணிக்கு மேல் வடக்கு திசையில் இதோ இந்த விண்மீன் கூட்டத்தை நீங்கள் கண்டுபிடித்து விட்டால் போலாரிஸ் எங்கு இருக்கும் என்று தெரிந்து கொள்ளலாம். இதோ போலாரிஸ் அர்சா மைனர் என்ற விண்மீன் தொகுதியின் வால் பகுதியில் தெரிகிறது பாருங்கள். அர்சா மைனர் விண்மீன் கூட்டத்தை கண்டுபிடிக்க சிரமமாக உள்ளது என்றால் அர்சா மேஜர் விண்மீன் தொகுதியை பாருங்கள். அதற்கு மிக அருகிலேயே அர்சா மைனரை கண்டுபிடித்து விடலாம். இந்த நட்சத்திரம் ஒரு எஃப் கிளாஸ் சூப்பர் ஜாயிண்ட் நட்சத்திரம், எஃப் வரிசை பிரம்மாண்ட நட்சத்திரம். ஆனால் பூமியிலிருந்து பார்க்கும்போது இது எவ்வளவு சிறியதாக தெரிகிறது பாருங்கள். இந்த சிறிய நட்சத்திரம்தான் நம் சூரியனை விட 2500 மடங்கு அதிக வெளிச்சமான நட்சத்திரமாம். சூரியனின் வெளிச்சமே பகலில் வானத்தையே பார்க்க முடியாத அளவு வெளிச்சத்தை தருகிறது நமக்கு. அப்படி இருக்கும்பொழுது சூரியனை விட 2500 மடங்கு அதிக வெளிச்சத்தை நினைத்து பாருங்கள், பிரமித்தே விடுவீர்கள். நம் சூரியனை விட போலாரிஸ் ஸ்டார் 4.5 மடங்கு அதிக நிறை கொண்டது. நம் சூரியன் 1.3 மில்லியன் 1,300,000 கிலோமீட்டர் அகலம் என்றால் இந்த போலாரிஸ் ஸ்டார் 70 மில்லியன் கிலோமீட்டர், அதாவது 7 கோடி கிலோமீட்டர் அகலம், டயாமீட்டர். வெப்பம் கிட்டத்தட்ட 5,700 டிகிரி செல்சியஸ் உள்ளது. இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட நட்சத்திரம் இவ்வளவு சிறியதாக தெரிகிறது என்றால் சும்மாவா நம் பூமியிலிருந்து இந்த நட்சத்திரம் 430 ஒளியாண்டு தூரம் இல்லையா? கிட்டத்தட்ட கிலோமீட்டரில் சொன்னால் 4,000,000,000 கோடி கிலோமீட்டர் தூரம். அதனால்தான் இது ஒரு சிறிய புள்ளி போல தெரிகிறது. இந்த போலாரிஸ் நட்சத்திரத்தை போல் ஸ்டார் என்று அதிகமாக அழைக்கப்படுகிறது, அதாவது துருவ நட்சத்திரம். இந்த வீடியோ பார்க்கும் நீங்கள் போலாரிஸ் நட்சத்திரத்தை நேரடியாக டெலஸ்கோப் வழியாக பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் இன்று இரவு 9 மணி முதல் 9:30 மணிக்குள் பிஹைண்ட் எர்த் லைவ் நேரலையில் கலந்து கொள்ளுங்கள். ஒருவேளை அந்த நேரத்தில் நேரலை வரவில்லை என்றால் வானம் மேகமூட்டமாக உள்ளது என்று அர்த்தம். அப்படி மேகமூட்டம் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக போலாரிஸ் நட்சத்திரத்தை உங்களுக்கு நேரலையில் நான் காண்பிக்கிறேன். ஒருவேளை இன்று இரவு இந்த போலாரிஸ் நட்சத்திரத்தை நேரலையில் நீங்கள் பார்த்தால் அந்த நட்சத்திரத்தில் இருந்து நீங்கள் பார்க்கும் ஒளி, அதாவது இன்று நாம் பார்க்கும் அந்த நட்சத்திர ஒளியானது சுமார் 430 வருடம் பழமையான ஒளி என்றே புரிந்து கொள்ளுங்கள். சுமார் 430 வருடம் பயணம் செய்துதான் அந்த நட்சத்திரத்தின் ஒளி பூமியை அடையும். போலாரிஸ் 3-ஸ்டார் சிஸ்டம், 3 ஒன்றை ஒன்று மாறி மாறி பொதுவான மையத்தை வைத்தே சுற்றி கொள்ளும். இந்த 3 ஸ்டார் சிஸ்டமில் பிரைமரி முதன்மை நட்சத்திரம்தான் போலாரிஸியே. அது 2,700 மடங்கு அதிக வெளிச்சம். அடுத்து இரண்டாவது நட்சத்திரம் போலாரிஸ் ஏபி. இது போலாரிஸ் ஏவில் இருந்து 2 பில்லியன், அதாவது 200 கோடி மைல்ஸ் தொலைவில் சுற்றுகிறதாம் போலாரிஸ் ஏபி. அடுத்து மூன்றாவது நட்சத்திரம் போலாரிஸ் பி. போலாரிஸ் பி போலாரிஸ் ஏவில் இருந்து 240 பில்லியன் மைல் தொலைவில் உள்ளது. கிட்டத்தட்ட 24,000 கோடி கிலோமீட்டர் இடைவெளி விட்டு உள்ளது போலாரிஸ் ஏவிலிருந்து போலாரிஸ் பி என்ற மூன்றாவது நட்சத்திரம். இதில் மனித கண்களுக்கு போலாரிஸ் ஏ அசால்ட்டாக தெரியும், மற்ற இரண்டும் தெரிய வாய்ப்பு குறைவுதான். மிக மிக நெருக்கமாக இருப்பதால் அந்த நட்சத்திரத்தின் ஒளி மறைக்கப்படுகிறது. அதனால்தான் அதே போல அந்த 2 நட்சத்திரம் போலாரிஸ் ஏபி மற்றும் போலாரிஸ் பி என்ற மூன்றாவது நட்சத்திரம் டுவார்ஃப் வகை நட்சத்திரம், குள்ள நட்சத்திரங்கள். இதோ நாசாவின் ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் போலாரிஸ் ஏவையும் அதன் 2வது நட்சத்திரத்தையும்
அதாவது போலாரிஸ் ஏபியும் அடுத்து மூன்றாவது ஸ்டார் போலாரிஸ் பியையும் படம் பிடித்துள்ளது பாருங்கள். இதோ முதல் முறையாக இன்று இரவு பிஹைண்ட் எர்த் நேரலையில் போலாரிஸ் எப்படி தெரிகிறது என்று பார்ப்போம் வாருங்கள். நன்றி. மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.